ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு இப்போ திருப்பி ஒரு ஷார்ட் ட்ரிப் போட்டிருக்கோம். பாண்டிச்சேரி அகெயின் வந்திருக்கோம். இந்த வாட்டி வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து பாண்டி ஓஷன் பார்க். நீங்கள் வந்து எங்களோட லாஸ்ட் பாண்டிச்சேரி விலாகில் பார்த்துருந்தா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்தோம். அப்போ வந்து பாப்பா கூட வந்ததால் லேண்ட் அட்வென்ச்சர்ஸ் மட்டும்தான் பண்ணோம். ஸோ வாட்டர் வந்துட்டு நாங்கள் பெருசாக எதுவும் போகலை. பட் இந்த டைம் வந்து நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கோம். பிகாஸ் பாப்பா வந்து இந்த வாட்டி நாங்கள் கூட்டிகிட்டு வரல. ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் சங்கீதா. ஓகே, ஆக்சுவலி வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து இங்கே வ்ளாக் பண்ணது வந்து நாங்கள் இங்கே வீடியோ காமிச்சோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து வர்த் த பிளேஸ். ஸோ வந்துட்டு வாங்க, இந்த வாட்டி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணுவோம். ஹே காய்ஸ், ஸோ இவர் தான் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் லலித் அண்ணா. அண்ட் தெரியும் காதல் மனைவி. ஸோ வாங்க இப்போ உள்ள போகலாம். வரும்போது லேண்ட் அட்வென்ச்சர்ஸ் மட்டும்தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்போ வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸும் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த வாட்டி வந்து நிறைய ரைட்ஸையும் வந்துட்டு எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் விளையாட போகிற கேம்ஸ்க்கான டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே கட்ரா பேண்டு பேண்டை கட்டிட்டு நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம். இந்த ரோப் கோர்ஸ்லாம் ட்ரை பண்ணோம், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸாக்டாக ட்ரை பண்ணோம். பட் இந்த டைம் நாங்கள் ட்ரை பண்ணல, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த டைம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் அவங்க என்ன ரியாக்ஷன் தராங்க. செக்யூரிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ ராக்கெட் எஜெக்டர். ஸோ அது வந்து நம்ம கூட, ஏன்னா இது லாஸ்ட் டைம் நம்ம பண்ணதால் இந்த முறை நான் ட்ரை பண்ணல. ஸோ அவர் பண்ணுறாரு, ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இவங்களும் பண்ண போகிறாங்க. கோழி தனி லஞ்சத்தை வேற லெவல். மனசை ஃபைன் டியூன் பண்ணிக்க, மனசை மட்டும் விட்டுறாது. இது விடுங்க ஜி, நல்லா விட்டு அந்த போப்போ போனா சந்திரயன் 2 போய் உங்க பிடிக்கணும், 3 போய் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதே கொஞ்சம் சங்கீதா கண்ண தோற ஒரு எல்லை எடுத்து போட வேணாம்ட 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 வேணாம்ட. டேய் சரி, நான் சான்ஸ் வேற யாராவது யூஸ் பண்ணிக்கங்க. யார் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீ போடு, நான் போடு. டபுள் போடு, டபுள் போடு. யாரு சுத்தல? நான் எப்படி சுத்தறேன்? நான் ஒரு வெயிட் அதிகமா. உன கால கட்டின நிலமை, நீ கால கட்டல எங்க போய் நிக்கியோ? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி சாக்கெட் ஷூட்டர், பெயின் பால் ஷூட்டர். லென்ஸா? ராஜ் வந்துட்டு நெட் கிரிக்கெட் செலக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ அதான் விளையாடிட்டு இருக்காரு. ஆக்சுவலி லேண்ட் அட்வென்ச்சர்ஸ் நாங்கள் வாங்கின வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போக போகிறோம். ஸோ வாங்க, நாங்கள் என்னெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் போய் பார்க்கலாம். இங்கே வந்து கயாக்கிங்கு, ஸ்பீட் போட்டு, அப்புறம் பனானா ரைடு எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல தான் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வாட்டர் ரைட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம்.
நாங்கள் முதல் ரைடாக டோனட் ரைடை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். பட் டோனட் ரைடை விட பனானா ரைட் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும்னு அங்கே இருக்கவங்கலாம் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ரெண்டுத்துக்குமே ஒரே காஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் டோனட் ரைட்லேருந்து நாங்கள் பனானா ரைட் ஷிஃப்ட் ஆகிட்டோம். பனானா ரைட்ல வந்துட்டு 4-seater அண்ட் 2-seater ரெண்டு விதமா இருந்துச்சு. நாங்க 4 பேர் ஒரே இதுல போலான்னு சொல்லிட்டு 4-seater நாங்க சூஸ் பண்ணிட்டோம். இதுல வந்துட்டு டிப் நான் டிப்னு ரெண்டு இது சொன்னாங்க. டிப்னா என்னென்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேருந்து தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டேர்னில். நான் டிப்னா வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் ரைடை மட்டும் என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து டிப்பை சூஸ் பண்ணியிருந்தோம். செம்ம ஜாலியாக மேலெலாம் ஏறி நின்றுட்டு நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த அன்எக்ஸ்பெக்டடான அந்த ட்விஸ்டான டேர்னுக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான், டிப்பில் நாங்கள் வந்து கீழே விழுந்துட்டோம் எல்லாருமே. அதுவும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. எங்க போற இங்க வா சொப்பா, அந்த வெயில முடியலப்பா சொல்லு. பயப்படாது கிணத்துல தூக்கி போட்ட அதே ஃபீல். இந்த ரைட் வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த டிப்பிங் டைமே வந்துட்டு எங்களுக்கு நிறையவே கொடுத்தாங்க. நாங்கள் விழுந்த உடனே எங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் பயம் இருந்துச்சு, பட் லைஃப் ஜாக்கெட் தான் வந்துட்டு எங்களை காப்பாற்றுச்சு. அண்டு செம்மையாக இருந்துச்சு இந்த ரைடு. எப்படி வந்து எங்களை இறக்கி விட்டாங்களோ அதே மாதிரியே வந்து சேஃபாக தூக்கியே விட்டுட்டாங்க. ஸோ ஓவரால் ரேட்டிங் வந்துட்டு 5-4.5 கொடுக்கலாம். பட் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒன்று என்னென்னா வீடியோ. ஏன்னா வந்து நாங்கள் வந்துட்டு வீடியோக்கு வந்து அரௌண்ட் 200 rupees பே பண்ணியிருந்தோம். பட் அவங்க ஒழுங்காகவே எடுத்து தரல. அதுதான் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. மற்றபடி இந்த ரைடு வந்து செம்ம. நம்மளோட அடுத்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கயாக்கிங் ஆக்டிவிட்டி. இது என்னுடைய நீங்கள் நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பாண்டிச்சேரியில் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பாருங்கள். ஓகே சூப்பர், நாள் இருக்கா? ஸோ கயாக் ரெடியாக இருக்குது. இங்கே வந்து சேஃப்டி ரொம்பவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம பயம் இல்லாமல் வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயும் நம்ம இறங்கலாம். அவர் சொல்ல, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போறாரு கூட. சோ
இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம நம்ம களத்தில் இறங்க போகிறோம். தியரட்டிக்கல் ஓகே, ப்ராக்டிக்கல் எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்படி ஒன்றும் இல்லை ஒரு ரிலாக்ஸாக விடுறாரு அவர். அவ்வளோதான் அப்படியே பண்ண, அவ்வளோதான். ஸோ கேப்டன் அனியன் கேப்டன் ஃபஸ்ட்டு இறங்கிட்டாரு கழுத்தில். வைஸ் கேப்டன் இறங்குறாரு. சவல தாவுடா தாவு. பின்னாடி பின்னாடி பேக் பேக். அவர் என்ன சொன்னார், இன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகம் இல்லையா? அவ்வளோதான் பேக். ஸோ கயாக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஸோ பார்ப்பீங்க, செம்மையாக இருக்குது. என்ன ஒன்று வெயில் இருக்குது, அதுதான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. பட் லாஸ்ட் டைம் பங்களாதேஷில் இது அந்த டாக்கி ரிவரில் பண்ணுறப்போ ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. ஈவினிங் டைம் பண்ணதால அந்த கிளீனஸ்ட் ரிவர்ன்றதான் தண்ணிக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், அது போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அது வந்து வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த இது நம்ம பாண்டிச்சேரியில் பண்ணுறது அது தனித்துவமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம நம்ம ஊரில் பண்ணுற ஒரு ஒரு ஜாலியாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள். தேங்க்யூ சூப்பராக எங்கள் சேனல் பற்றி சொன்னதுக்கு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ சூப்பராகவே இருக்கும். மழை காலமாக வந்து இன்னும் நல்லாயிருக்கும். பட் மழை காலத்தில் வந்து எல்லா இது இருக்குமான்றது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்புறமா. இப்போ ரெண்டு 200 ருபீஸ் தான். ரொம்ப டைமிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் 20 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 2:00 மேலே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒர்த்து, எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பேக் பேக் கொடுங்க, பேக்கில் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ அவர் அங்கே போய் முட்டிக்கிறாரு, கரெக்டாக பண்ணுறாரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போய் முள்ளில் சொருகிக்கிறாரு. இந்த ரைடுமே ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. என்னதான் வெயிலாக இருந்தாலும் வந்துட்டு வெயிலில் இந்த மாதிரி ஒரு கைக்கிங் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் 20 மினிட்ஸ் மேலே இந்த ரைடில் வந்துட்டு இருந்தோம். யாருமே எதுவும் கேட்கல. பட் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கை வலி வந்ததால் இப்போ நாங்கள் திரும்பி போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஆள் பரவிட்டாரு. ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்னென்னா, ரெண்டு பேருமே தூரத்துலேருந்து ஓடி வந்து மோதும்போது ரெண்டு பேருமே கீழே விழுவோம். அது வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். கவுந்து பல்ட்டி அடித்து அந்த மாதிரிலாம் விழுவோம். ஸோ பாருங்கள். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி வரோன்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது அந்த லெவலுக்கு ஃபன்னாக இருக்கும். இங்கே வாங்கடா. ஸோ எப்படி இருந்தது கடைசியாக பண்ண ஆக்டிவிட்டி? ஸோ அதோட ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்சது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டி பண்ணுவீங்கன்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள்.
ஸோ நீங்கள் இந்த இடத்த இடத்தோடைய ரிவ்யூஸ் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ இதோட நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ முடிஞ்சவங்களுக்கு வீடியோவில் போடுறேன்.